Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இவங்க நாம டேஸ்டியான சீரக சம்பா பிரியாணி டிப்ஸோட எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மேரி கிறிஸ்மஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மட்டன் பிரியாணி லோட் பண்ணியிருக்கோம். அதாவது பாஸ்மதி ரைஸில் குக்கரில் எப்படி குழையாமல் செய்யுதுன்னு ஒரு வீடியோவும், அடுத்ததாக மட்டன் தம் பிரியாணி, அதாவது கடாயிலே நாம் எப்படி பிரியாணி செய்யலான்னு போட்டிருக்கோம். இது வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இது குக்கரில் நாம் எப்படி குழையாமல் செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் ஒரு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது மட்டன் பிரியாணிக்கு நல்ல கலரிங் கொடுக்கும், அதே சமயம் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறோம். இதுக்கு 15 சின்ன வெங்காயம் நாம் க்ளீன் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதுக்கு ஈக்குவலாக அதாவது அரை கைப்பிடி அளவு புதினா இலைகள், இதையும் நாம் இதோட ஆட் பண்ணி இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நாம் குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நாம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ரெண்டு பிரியாணி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்க, 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், ஜாதிபத்ரி 1/2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கடல் பாசி. இதை நாம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கின பிறகு, கொஞ்சமாக சூடான பிறகு, ஆனால் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதோட 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நாம் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாயை நீங்கள் அந்த க்ரீன் பேஸ்ட்டோடு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாயை தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். அடுத்ததாக வெங்காயம் 75% வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். முதலே நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கும், வெங்காயமும் நமக்கு சரியாக வதங்காது. அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நாம் அந்த க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோட இந்த எண்ணெயோடவே அந்த பேஸ்ட் நல்லா நமக்கு வதங்கி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போதும். இப்போ நாம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகி வரணும். நம்ம வதக்கும் போதே இது போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ நாம் இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது பாருங்கள், நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு, நல்லா வதங்கி. இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 கேஜ். இது நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலாவோட. இது கொஞ்சம் 1-5 மினிட்ஸ் வதங்கின பிறகு நம்ம இதோட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரிங் கொடுக்கும், பட் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட நாம் மிக்சர் மிளகாய்த்தூளை தான் எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள் இது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவோ குறையவோ. இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதோட 1/4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதோட நாம் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்து மிக்ஸி அலசி எடுத்த தண்ணி. இதோட 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நாம் மட்டனை இதோட வேக வைக்கலாம். மட்டன் தனியாக கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம், பட் நமக்கு இப்படி செய்யும்போது அதில் இந்த காரம் மசாலாலாம் இறங்கி நமக்கு நல்லாயிருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும், அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது கலரிங் வந்து நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது மஞ்சள் எப்பவுமே கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ நமக்கு 5 விசில் விடணும், அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நீங்கள் மட்டன் வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அரிசி ஆட் பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அடுத்ததை நாம் இதோட பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வீட்லேயே அரைச்சிது. இது எப்படி அரைக்குதுன்னு ஆல்ரெடி நாங்கள் பிரியாணி மசாலா பவுடர் வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இது நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். கூட இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நாம் அலசி எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சீரக சம்பா அரிசி இது நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி மட்டனில் ஊற்றி வேக வச்சுருக்கோம். இது அரிசியோட 1 டம்ளர், ஸோ 2.5 டம்ளர் இதில் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசியோட அளவு 2 டம்ளர். 2 டம்ளர் அரிசினா நீங்கள் 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஸோ நம்ம 4 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 3.25 டம்ளர் வைக்கலாம். அதாவது 1/4 டம்ளர் நீங்கள் குறைச்சி ஆட் பண்ணும்போது சாதம் உங்களுக்கு உதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வெந்தும் வந்திருக்கும். நீங்கள் 1/2 டம்ளர் கூட குறைச்சி வைக்கலாம், ஆனால் ரொம்ப உதிரியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க வயதானவங்களாம் சாப்பிடும்போது தொண்டையில் உங்களுக்கு அடைக்கிறா போல இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டோட்டல் மெஷர்மெண்ட்டில் 1/4 டம்ளர் மட்டும் நீங்கள் குறைச்சி ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான பதம் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும் சாதம். அடுத்ததாக அரிசி ஆட் பண்ண உடனே குக்கர் மூடி டோட்டலாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு 5 மினிட்ஸ். அப்போ தண்ணி பாருங்கள் நல்லா வற்றி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயிலோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். அடுத்ததான் நான் இது மேலே கொத்தமல்லி தழைகள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் செய்யும்போது மசாலா வந்து ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் போட்ட பிறகு நீங்கள் 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சா போதும், ஏன்னா தண்ணி ஆல்ரெடி நல்லா வற்றி வந்துருச்சு. நான் 5 மினிட்ஸ் தான் வைப்பேன். இப்போ நம்மளோட பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா உதிரியாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்து அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருந்து. இல்லை இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போதே மசாலாவோ இல்லை பிரியாணி பவுடரோ நீங்கள் ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னா மட்டன் வந்து கசக்கும். அதனால தான் நம்ம மட்டன் வேக வச்சு இறக்குன பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நாம் இந்த பிரியாணியை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பிரியாணி, அதே சமயம் நல்லா வெந்த பதமும் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸும் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு அசத்தலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ டேஸ்டியான பிரியாணி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.